காலையில ஊருக்கு போற. அம்மா சொன்னாங்க. இங்கிருந்து நானா விரும்பி போகல. நான் போன பிறகாவது உங்களுக்கு அமைதி கிடைக்குமேனு தான் இப்ப நான் போறேன். அதை இப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? ஆமா, வாழ்க்கையில ரொம்ப பேர் எதிர்காலத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சிலர் மட்டும் பழைய நினைவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சந்தியா, இந்த வீட்டுல மருமகளா காலடி எடுத்து வைக்கிறப்போ உங்க அன்பு மனைவிய ஆனந்த வாழ்க்கை நடத்துவேன்னு நினைச்சேன். அது நடக்கல. ஆனா இந்த குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக உங்க வெறுப்புக்கு பாத்திரமா இங்கிருந்து போறேன். என்னை பத்தி நினைவு உங்க மனசுல எப்போவாவது வந்தா இந்த அபலையை மன்னிச்சிருக்க. நான் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வீட்டுல தன்னந்தனியா இருப்பீங்களேன்னு கவலைப்படுறேன். ஆனா நான் இங்கிருந்து போனாலும் என் மனசும் ஆத்மாவும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும். நான் உங்களை தனியா விடவே மாட்டேன். நீங்க அழுறீங்களா? இல்லையே. அப்போ இந்த கண்ணீர்